Queen John C. Welcome to the Kingdom of Queen John C. இப்ப நம்ம கிட்ஸ் விரும்பி சாப்பிடக்கூடிய பனீர் புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு குழம்போ சைடு டிஷ்ஷோ எதுவும் தேவையில்லை. ஸோ லஞ்ச் பாக்ஸ்க்கு ஏற்ற ரெசிபி இது. இப்போ 1/2 கிலோ ரைஸ் போட்டு நம்ம செய்யலாம். பாஸ்மதி ரைஸில் செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கும். சீரக சம்பா அல்லது பச்சரிசி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது 2 பார்ட்டாக பிரித்து செய்யணும். ஃபர்ஸ்ட் நம்ம பனீரை ரெடி பண்ணிக்கலாம், அப்புறம் புலாவை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நான் 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். இது கூட 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்க்குறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். பனீரை நான் சின்ன சின்ன கியூப்ஸாக போட்டு வச்சுருக்கேன். மொத்தம் 200 கிராம்ஸ் பனீர் இதில் இருக்குது. இந்த பனீரை வந்து இதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு 10-20 மினிட்ஸ் அப்படியே வைக்கலாம். ஊரட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் எல்லா பக்கமும் படுற மாதிரி. இப்போ ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு அதில் 100 ml ஆயில் ஊற்றுறேன். அதாவது சுமாராக 1/4 டம்ளர் அளவுக்கு. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, நம்ம பன்னீர் கியூப்ஸும் ஊறிடுச்சு. இப்போ இந்த பன்னீர் கியூப்ஸை எடுத்து எண்ணெயில் 1/1 நான் போடுறேன். இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு. வெளியே இருக்க மசாலா வெந்து ஓரளவுக்கு கிறிஸ்பியாக வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பன்னீர் வெந்துருச்சு, நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்து ஒரு பவுலில் போடுறேன். இப்போது ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த குக்கிங் முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு போகலாம். இந்த எண்ணெயில் நிறைய லெஃப்ட் ஓவர் மசாலா இருக்கும், ஸோ அதிலேயே நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் எண்ணெயில் போடுறேன். அது கூட 2 அனாசிப்பூ, 2 மராட்டி மொக்கு, 2 பிரியாணி இலை போடுறேன். ஒரு ஸ்பூன் சீரகம் போடுறேன். இதில் 10 எண்ணிக்கையில் முந்திரி போடுறேன். போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் எடுத்து போடுறேன். எல்லாத்தையும் சேர்த்து இப்போ ஒரு வதக்கு வதக்கலாம். அதில் 3 ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்க்குறேன். சேர்த்து அதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குறேன். இது கூட 5 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். 1 கொத்து கொத்தமல்லி தலையும் 1 கொத்து புதினா தலையும் இதில் சேர்க்குறேன். இப்போ மசாலா நல்லா சுருள வதக்கியாச்சு, நம்ம இதில் ரைஸை சேர்க்கலாம். 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸை தண்ணியில் கழுவி 1/2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடிய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ அதை நான் இந்த மசாலாவில் சேர்க்குறேன். சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணலாம். இதில் நான் தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்க்கலாம். 1 கப் ரைஸுக்கு 1/2 கப் அளவு தண்ணி சேர்க்கணும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் மெஷர் பண்ணிக்கணும் முன்னாடியே எவ்வளோ அரிசி இருக்குது அப்படின்னு. அதே கப்லே நம்ம தண்ணியும் மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ அரிசி பாதி அளவுக்கு வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இடையிடையே அப்பப்போ நம்ம கலக்கி விட்டுக்கணும். இப்போ ரைஸ் பாதி அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம பொரிச்சு வச்சிருக்க பன்னீர் பீசஸ் எடுத்து இது மேலே அப்படியே போடலாம். 2 ஸ்பூன் நெய் சேர்க்குறேன் வாசத்துக்காக. இப்போ குக்கரை நான் மூடி வைக்கிறேன். இப்போ நல்லா ஆவி வருது, விசில் போட்டுட்டேன். நல்லா ஆவி வந்த பின்னால் தான் நெட்டு போடணும். விசில் போட்ட உடனே நம்ம சிம்மில் வச்சு ஒரு
ஃபைவ் மினிட்ஸ் வச்சு அப்படியே ஆஃப் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே திறக்காம தம்ல விட்டுறணும். இப்போ நம்ம குக்கரை ஓபன் பண்ணலாம். வாவ், சூப்பரான எம்மியான பனீர் புலாவ் ரெடி. இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. நம்ம சேனல் குயின் ஜான்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ல கேளுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. குயின் ஜான்சியின் ராஜாங்கத்துக்கு வருகை தந்ததற்கு மிக்க நன்றி. Please like, share and subscribe.